வந்து இங்கே நான் படித்தேன் காலேஜ் ஆல்மோஸ்ட் 2016 பேஜ் நான் 2011 இங்கே படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தேன். இப்போது ஒரு 16 ஆனாச்சு, இங்கே ஒரு 17, 18, 19, 20, 21, 22 ஆல்மோஸ்ட் இந்த 6 இயர்ஸ். 6 வருஷத்துக்கு அப்புறமா காலேஜுக்கு இந்த பாதாவளியாக நான் போகிறேன். கிளைமேட்டை பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே இயற்கை எழில் மிகு சூழலில் வந்து எங்கள் காலேஜ் இருக்கும், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். பேக் சைடில் அப்படியே ஃபாரஸ்ட்டு, நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஃபாரஸ்ட்டு, ஆனால் நம்ம காலேஜ் போயிட்டோம்னா நம்ம காலேஜுக்கு பின்னால் தான் இருக்கும், ரொம்ப 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 பக்கத்தில் தான் நம்ம காலேஜ் இருக்கும். இப்போ வந்து நான் படித்தேன் எந்த காலேஜ் சொல்லவே இல்லை உங்களுக்கு. கடைசியாக நான் வந்து மகாகவி பாரதியார் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே தான் படித்தேன். ஆமாம், 2 வருஷம் வச்சு நானே என்னுடைய சொந்த காரில் இதே நான் இந்த காலேஜுக்கு நான் படிக்கிட்டுருக்கேன். நல்லாயிருக்குங்களா? டி சிவகாசியில் இருந்துட்டு ஐம் அச்சுவன், என்னுடைய நேட்டிவ் வந்து சிவகாசி, ஃபுல் வெயிலான இடம். அப்படி இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துல தான் என்னுடைய லைஃப் நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. என் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ நியர்பை மேக்ஸிமம் பக்கத்தில் உள்ள ஏரியா தான், புளியங்குடி, வாசுதேவனல்லூர், அங்கிட்டு பார்த்தோம்னா சங்கரன் கோவில், அந்த மாதிரி உள்ள ஏரியா உள்ள பசங்க தான். நல்லாயிருக்கா? ஆக்சுவலாக நம்ம இப்போ நம்ம கிராஸ் ஆகணும் பார்த்திங்களா, இது வந்து நம்ம தங்கப்பழம் அங்கே இல்லை சாரி தரணி சுகர் ஃபேக்ட்ரியோட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், இந்த ஸ்கூல் தான் நம்ம வரும்போது உங்களுக்கு நாங்கள் அப்படியே காட்டுறேன். சரியா, இப்போ நம்ம இன்னும் போகணும், இன்னும் நிறையா தூரம் இருக்குது. ரோடு ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காங்க, முந்தியும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதிகமாக இந்த பக்கம் வந்து நிறையா வீடுகள்லாம் எதுவும் கிடையாது, ஸோ ஃபுல்லாமே வயக்காடு ஏரியா. அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா சுகருக்காக கரும்பு தான் நிறையா பயிரிடுவாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக. நல்லா இப்போ இந்த எங்கள் சைடில் ஒரு பில்டிங் மாதிரி தெரியுதா, இந்த பில்டிங்கில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க ஒரு லாஸ்ட் இயர்ஸில். நல்லாயிருக்கும். இந்த போகிற வழியில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பக்கத்தில். ஆமாம், அங்கே நிறையா எப்பயுமே பார்த்தா செடி நிறையா வளர்த்துக்கிட்டே வருவாங்க. வளர்த்துட்டு வந்துட்டு அப்படியே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஃபாரஸ்டில் போய் அந்த செடியெல்லாம் போய் நட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குதுங்களா, எவ்வளோ அழகாக அந்த இடமே பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்களா. ராக்கெட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பவும் இதே பாதையில் பைக்கில் நாங்கள் பசங்களாம் வந்துட்டு போனோம். அது இப்போ வந்து மேக்ஸிமம் இந்த பக்கத்தில் வந்து பின்னால் எங்கள் காலேஜுக்கு பின்னால் வந்து அந்த ஃபால்ஸ் இருக்குதான், அங்கே வந்து தலையான ஃபால்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கும் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் தனியாக நான் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். அங்கே ஃபால்ஸில் குளித்த மாதிரி உள்ள நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இருக்குது, நான் அதை உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. சரியா, சொன்னோம்ல இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கேம்ப் இருந்தால் சொன்னோம்ல அந் அதுதான் இது. இங்கே என்னமோ வேற என்ன ஓ ப்ளூ மெட்டல்ஸ், ஓ மை காட், நிறையா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இங்கே மலையெல்லாம் குறைஞ்சி ஜல்லியாக்கி பாறை பாறையெல்லாம் எடுத்து செஞ்சுட்டு தெரியுதா நம்ம காலேஜ் தெரியுதா? அது ஆக்சுவலாக எங்களுடைய ஹாஸ்டல் அந்த இடத்துல, அதுதான் எங்களுடைய ஹாஸ்டல். ஆமாம், ஹாஸ்டலில் இருந்தோம். காலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போது குட்டி குட்டியாக மரம் வச்சுருந்தாங்க, இப்போ நிறையா மரங்கள் வந்துச்சு. இப்படி தான் மேட்சல் கூட்டு போவாங்க காலையில், நிறையா மாடுகளாக இருக்கா கூப்பிட்டு போயிட்டு நல்லா பை சாப்பிட்டுட்டு நான் தான் இங்கே திரும்ப ஈவினிங் டைம் ஆக்சுவலாக இருந்துச்சுன்னா 2:40 ஆயிடுச்சா, அதனால் ஃபுல்லாக ரிட்டர்ன் நான் போட்டு பார்த்திங்கன்னா தலையண்ண ஃபால்ஸுக்கு போகிற அப்படின்ட்டு வந்தால் தான். இதுதான் நம்ம காலேஜோட காம்பவுண்ட் வால் போயிட்டே இருக்குது. ஆமாம், இதுதான் காம்பவுண்ட் வால்.
த்ரீது பார்த்தீங்களா, அது வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ். ஆமாம், நான் படித்தப்ப அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல், இப்போ அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். நிறைய சங்கச்சோலைகள் ஃபுல்லாகவே சங்கச்சோலைலாம் அதிகமாக இருக்கு கிடையாது. நிறையா என்ன ஒன்றுன்னா விவசாயம் தான் பண்ணுவாங்க. இப்போ தான் நிறையா இல்லை, இங்கே வெங்காயம் போட்டிருக்காங்க சைடு ஃபுல்லாக இருந்தால் கால் சந்திரிச்சாங்க. கேட்போம்